நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சாட்டை துரைமுருகன் சமீபத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சீமான், திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் ஜாதிய ரீதியாக செயல்படுகிறார் என குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்நிலையில் திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கும் சீமானுக்கும் இடையே மோதல் அதிகமானது. இந்நிலையில் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான வருண்குமார் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மீது சமூக வலைதளங்களில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அருவறுக்கத்தக்க வகையில் பதிவு செய்த ஒவ்வொருவரையும் கண்டுபிடித்து கடும் நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போது அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாம் தமிழர் கட்சியினரிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. நாம் தமிழர் கட்சி நிர்வாகி இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை அவர் நேரடியாக எதுவும் கமெண்ட் செய்யாததால் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது. வழக்கின் விசாரணையின் போது சமூக வலைதள கமெண்ட்களை பார்க்கும் போது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையாகவே இதனை பார்க்க முடிவதாகவும் வேதனை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சமூக வலைதளத்தில் அருவறுக்கத்தக்க வகையில் பதிவு செய்த நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஒவ்வொருவரையும் கண்டுபிடித்து கடும் நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது சீமானை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.